ட்ரேடிங் பக்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எலியாட் வேவ்ஸ் தியரி. ஸோ இது எப்படி வந்து ட்ரேடிங் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட, இது ஒரு தியரியும் கூட. ஸோ இந்த தியரி வந்து நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் எலியாட் வேவ்ஸ். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலியாட் வேவ்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பேசிக் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து அட்வான்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம அட்வான்ஸ் நமக்கு புரியும். அது பேசிக் என்னென்னா, அது என்ன ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட், அதாவது ஃபைவ் வேவ்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்பல்சிவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்பல்சிவ் வேவ் 1, 2, 3, 4, 5 இம்பல்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிசி இருக்குல்லையா, இந்த மூணு வேவ்ஸ். ஸோ இது பேர் வந்து கரெக்டிவ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இந்த டயக்ராம் வந்து நம்ம எப்படி நம்ம வரைகிறது, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம எப்படி வரையணுங்கிற விஷயத்த வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சால் தான் அது வந்து அந்த தியரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னா தான் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி, எப்படி நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இது எப் இந்த 2, 4 அதாவது முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1, 3, 5 இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இந்த 2, 4 வந்து இம்பல்சிவ் வேவ்லேயே ஒரு கரெக்டிவ் வேவ், ஒரு கரெக்ஷன். ஒரு புல்லி ஸ்ட்ரெண்டு போகுது, ஒரு கரெக்ஷன், அப்புறம் ஒரு புல்லி ஸ்ட்ரெண்டு, ஒரு கரெக்ஷன், ஒரு புல்லிஸ் வேவ்ஸ். ஸோ இந்த இது வந்து ஏபிசி, இது வந்து கரெக்டிவ் வேவ்ஸ். ஸோ என்னென்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த 5 வேவ்ஸ் முடிஞ்சிட்டாலே மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்டிவ் கரெக்ஷன் நோக்கி தான் போகும். ஓகே, அதை நம்ம வந்து ட்ரா பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணணும். இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா இதுதான் பார்த்துக்கணும். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு, அதாவது வேவ் 1 போயிருக்கு. வேவ் 2 வந்து என்னென்னா, இந்த வேவ் 1 இருக்கு இல்லையா ஹை லோ, இந்த ஹை லோ வந்து நீங்கள் வந்து ஹை லோ ஒரு இங்கே ஒரு 90 ரூபா இங்கே 100 ரூபானா டிஃப்ரென்ஸ் வந்து 10 ருபீஸ். அந்த 10 ருபீஸில் 60% வந்து கரெக்ஷன் ஆகும். 60%னா ஒரு 6 ரூபா, அந்த 6 ரூபா கரெக்டாக, அந்த 6 ரூபா கரெக்ஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல்லி ஸ்டாண்ட் போகும். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 இருக்குல்ல ஹை லோ, இது இதில் வந்து என்னென்னா 30-40% வந்து ஒரு கரெக்ஷன் ஆகும். அதுதான் வேவ் நம்பர் 4. அதுக்கப்புறம் அது வேவ் கரெக்ஷன் ஆகி மேலே போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இம்பல்சிவ் வேவ்னு சொல்லுவோம், இந்த 5 வேவ்ஸ். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டாலுமே மார்க்கெட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல புல்லி ஸ்டாண்ட் வச்சு அந்த கரெக்ஷன் ஆகும்போது இதுதான் நம்ம வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த 2, 4 தான் நம்ம பை பண்ணுறதோடைய சான்ஸ் கிடைக்கிற பொசிஷன், 2 and 4. ஓகே, அதுக்கப்புறம் 5 முடிஞ்சக்கப்புறம் அது வந்து கரெக்டிவ் ஆகும். ஓகே, அது பார்க்கலாம். அதாவது அதுதான் என்ன சொல்கிற மாதிரி, என்ன சொல்கிறதுன்னா 5 வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அது இம்பல்ஸ் வேவ்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 3 வேவ்ஸ் வரும், அது வந்து அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் போகும். அதுக்கு வந்து அது வந்து என்ன சொல்லுவோம்னா கரெக்டிவ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வேவ்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, அதை வந்து நீங்கள் வந்து ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அதை ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஸ்விங் லோ ஹை, சரிங்களா. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, வேவ் 2 ட்ராப் பண்ணோன்னா வேவ் 1 60%. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்த 3 இருக்குல்ல, இந்த வேவ்லேயுமே 3 வேவ் தான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் 5 வேவ்ஸ் வந்து இம்பல்ஸ் வேவ்ஸ், 3 வேவ்ஸ் வந்து கரெக்டிவ் வேவ்ஸ். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, வேவ் 2 இருக்குல்ல, வேவ் 2 கேனாட் ரீச்சேஸ் த என்டையர் வேவ் 1. அதாவது என்னென்னா, இந்த வேவ் 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேவ் 1 போயிட்டு இந்த வேவ் 2 கம்ப்ளீட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே வரக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து 60% அதுதான் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் அது கரெக்டிவான எலியாட் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அது எலியாட் வேவ்ஸ் கிடையாது. அதெல்லாம் சொல்கிறாங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1 பிரேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து வேவ் 3 மஸ்ட் பி பிக்கஸ்ட் ஆஃப் த வேவ்ஸ் ஃபார்ம் ஸ்டில் தட் பாயிண்ட். அது வேவ்ஸ்லேயுமே 3rd வேவ்ஸ் தான் வந்து ஒரு பெரிய வேவ்ஸாக இருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து வேவ் 4 மஸ்ட் நாட் ஓவர்லேப் வேவ் 1. வேவ் 4 வந்து மஸ்ட் நாட் ஓவர்லேப் 1, அது என்னென்னா மார்க்கெட் போயிட்டு
அந்த வேவ் அதாவது ஓவர்லாப் பண்ணிடக்கூடாது ஒன்று, இந்த ஒன்று ஓவர்லாப் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே வந்துடக்கூடாது, ஓவர்லாப் பண்ணிடக்கூடாது. ஸோ மேலே தான் இருக்குன்னா ட்ரெண்ட் புள்ளிச்சுண்டாக மேலே போகணும். ஸோ ஓவர்லாப் பண்ணிடக்கூடாது, ஸோ இங்கே இறங்கக்கூடாது. அது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 30-40% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேவ் ஃபோர் வந்து வேவ் ஒன்று ஓவர்லாப் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிச்சுன்னா வந்து இது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஸ்டாக் எடுத்து அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் எப்படி நம்ம வரைகிறதுங்கிறது. இது வந்து நான் டாபர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ டாபர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் பிரேக் அவுட் பண்ண போதுண்ணே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதுதான் வேவ் ஒன். வேவ் ஒன் நான் கால்குலேட்டர் கால்குலேட்டரையும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம கால்குலேட்டர் எடுத்தாச்சு. ஸோ வேவ் ஒன்னோட ஹை வந்து கிட்டத்தட்ட 515 ரூபா, 515 ரூபா ஹை வந்து 515 ரூபா. ஸோ இங்கேருந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். சரி, இதோட லோவ் பார்த்தீங்கன்னா 385 ரூபா. ஓகே, 385 ரூபா. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 130 ரூபா வருது. ஸோ இதில் 60% தான் வேவ் டூ வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 60%. 78 ரூபா, அதாவது 60% 78 ரூபா, அதாவது 515 ரூபாலேருந்து 78 ரூபா கழித்து எவ்வளோ வருது அது பார்க்கலாம். நம்ம வந்து இது பண்ணோம், 515 ரூபா கையிலையா நீங்கள் 78 ரூபாவை கழிங்க, கழிச்சிங்கன்னா 437 ரூபா வரும். ஓகே, இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 434 ரூபா. ஸோ நான் ட்ரா பண்ணுறேன், 434 ரூபா கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்தோம், இங்கே வரையணும் 437. ஸோ நான் இந்த லோவை இது பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னே பண்ணியிருக்கோம், 435 நான் ட்ரா பண்ணியிருக்கேன். 432 ட்ரா பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி 437 கொஞ்சம் முன்னே பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இப்போ வந்து 437. ஓகே, இப்போ 437 லோ, நான் தேர்டு வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த லோவும் இந்த ஹை ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஃபோர் வந்து 30-40%, இங்கே ஹை வந்து பார்த்திங்கன்னா 415, அந்த 415 தான். ஸோ சார், 515. ஸோ 515 437 போச்சுன்னா 78 ரூபீஸ். ஓகே, 78 ரூபீஸ் இல்லையா, இதில் வந்து 30-40%. ஸோ நம்ம ஒரு 40% பார்க்கலாம், 31 ரூபா. ஓகே, 31 ரூபா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஸோ 515 31 போச்சுன்னா எவ்வளவு, 484 ரூபா. ஸோ வே ஃபோர் வந்து 484 ரூபா கிட்டத்தட்ட, அந்த வே ஃபோர் அந்த லோ 484 ரூபா கரெக்டாக இருக்கா, 484 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல்லிஸ் ட்ரெயின் மேலே போகும். ஓகே, புல்லிஸ் ட்ரெயின் ஒரு மேலே போகும். ஸோ அதுதான் வேவ் ஃபைவ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே பை பண்ணோம் இல்லை இங்கே பை பண்ணோம். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வேவ் த்ரீ தான் வந்து கொஞ்சம் பெரிய வேவ் மாதிரி இருக்கும், பெரிய வேவ் மாதிரி இருக்கும். ஸோ மீதெல்லாம் சின்ன சின்ன வேவ்ஸாக இருக்கும். இந்த ஃபைவ் அந்த ஃபைவ் அந்த போச்சுன்னா, இப்போ ஃபைவ் இங்கே இருக்குது, ஸோ மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா இங்கேருந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து என்னென்னா இங்கேருந்து கரெக்ஷன் ஆகும். அதாவது எப்படி கரெக்ஷன் ஆகும்னா, கரெக்டிவ் வேவ்ஸ் ஏபிசி, ஏபிசி. ஸோ மார்க்கெட் இப்படி கரெக்ஷன் ஆகும், இப்படி தான் இதுதான் எலியாட் வேவ்ஸ். ஸோ மார்க்கெட் இப்படி தான் கரெக்ஷன் ஆகும். ஸோ வந்து ஒரு லோ டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஆகும். ஸோ என்னென்னா இதை பிரேக் பண்ணாது, அதனால் மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு 8 வேவ்ஸ். ஸோ இதுதான் வந்து எலியாட் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இது பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து நம்ம ரொம்ப முக்கியம், 2 and 4 ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து 3 தான் இருக்கிறதுலே பெரிய வேவாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து குரூட் ஆயில் நான் போட்டிருப்பேன், குரூட் ஆயில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னா, குரூட் ஆயில் வந்து 1, 2, 3 இதான் பெரிய வேவ்ஸ், 4 அப்புறம் 5. ஸோ கீழே இங்கே வரணும் ப்ரிடிக்ஷன், 35.4 டாலர் வரும்னு ப்ரிடிக்ஷன். ஸோ இது வந்து ப்ரிடிக்ஷன் இல்லை, ஸோ வேவ்ஸ் கீழே வரும். ஸோ இதை பிரேக் பண்ணும், ஸோ இதை பிரேக் பண்ணும். ஸோ நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வேவ்ஸ் அவ்வளோதான் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கரெக்டிவ் வேவ் ஸ்டார்ட் ஆகும், ஏ
பி சின்னு இப்படி போகும். அதாவது எப்படி போகும்னா கரெக்டிவ் வேவ்ஸ் இல்லையா. ஸோ ஏ பி சின்னு இப்படி போகும். ஸோ இதுதான் எலிகாட் வேவ்ஸ். ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இந்த கரெக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இது கரெக்ஷன் வேவ், இது கரெக்ஷன். ஸோ அப்புறம் சி. ஸோ நம்ம எங்கேயாவது இந்த இடத்துல நம்ம பை பண்ணணும், இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எலியாட் வேவ்ஸ். இப்படி தான் எலியாட் வேவ்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்னாலும் சரி, இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னாலும் சரி, ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை ட்ரா பண்ணால் தான் தியரி ஒர்க் அவுட் ஆகும், இல்லை ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. ஸோ அது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து 160% வேவ் டூ, வேவ் ஃபோர் வந்து தெரியல வந்து 30-40% அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அதுக்கப்புறம் வேவ் ஃபைவ், வேவ் ஃபைவ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம மார்க்ஸ் கரெக்ஷன் இந்த இடத்துல இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 5 டச் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்ஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்கு வரும். ஏன்னா வந்து ஏ மார்க்கெட் கரெக்ஷன் வரும். ஸோ ஆல்ரெடி அந்த 515 ரெண்டு தடவை டச் பண்ணி மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ வேவ் ஃபைவ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்டாக கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். இது வந்து ஒரு பேசிக் தான், ஒரு பேசிக் வேவ் தியரி. இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம அப்ளை, எப்படி நம்ம அதை ட்ரா பண்ணுற விஷயத்தை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.